Talks. இன்னைக்கு நாங்க வந்து அப்பம் பண்ண போறோம். அதுவும் ஒன் ஹவர்ல வந்து அப்பம் பண்ணலாம். அரி வேண்டாம், தேங்காய் வேண்டாம், அதுவும் இன்ஸ்டண்டா பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு கப் சாதம் இப்ப இத மிக்ஸி வேக வச்சது. ஆமா, வேக வச்சது. இத மிக்ஸில போடுறோம். இப்ப வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் இதுக்குள்ள ஆட் பண்றோம். இப்ப 1 டேபிள் ஸ்பூன் சுகர். இப்ப இதுக்குள்ள 1 கப் தண்ணி ஊத்த போறோம். டோட்டலா எவ்வளவு தண்ணி ஊத்தி இருக்கோம்னு நாங்க லாஸ்ட்ல சொல்றோம். இப்ப நாங்க வந்து மிக்ஸில கிரைண்ட் பண்ண போறோம். இதெல்லாம் என் அம்மா நல்லா கிரைண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. நாங்க எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணிருக்கோம்னா 2 1/2 வாட்டர். 2 1/2 கப் தண்ணி ஊத்திட்டேன். இதுல நம்ம ஒரு பவுல்ல இதை ஊத்தணும். 1 hour ரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். ஆமா, பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நீங்க இந்த மாவு வைக்கும்போது பெரிய பவுல்ல தான் வைக்கணும். சின்ன பவுல்ல வச்சீங்கன்னா மாவெல்லாம் வெளியில வந்துடும். இப்ப இதுக்குள்ள நாங்க 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் ஊத்த போறோம். அத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்ப தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ண போறோம். நாங்க வந்து ஆப்ப கடாய் வச்சிட்டோம். இது வந்து ஹை ஃபிளேம்ல தான் இருக்கணும். இப்ப நாங்க அதை ஊத்த போறோம் மாவை. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் அப்போ நாங்க ஃப்ரை பண்ணுவோம். இது வந்து இன்ஸ்டன்ட் அப்போ உங்களுக்கு 1 hourலயே செஞ்சிடலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த இன்ஸ்டன்ட் அப்பம் வந்து 1 hour நமக்கு செஞ்சிடலாம். மற்ற அப்பம் எல்லாம் வந்து 1 hour ஆகும். இதுக்கு தேங்காய் எல்லாம் வேண்டாம். ரொம்ப ஈஸி இந்த இன்ஸ்டன்ட் அப்பம். அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளவு சாஃப்டா சூப்பரா உள்ளலாம் எப்படி அழகா நல்லா வந்திருக்கு. அவ்வளோ சாஃப்ட். ஆமா, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. 1 hour இன்ஸ்டன்ட் அப்போ ரெடி. இப்ப நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நான் எக் மசாலா கூட தான் டேஸ்ட் பண்ண போறேன். அப்ப நீங்களும் இதை செஞ்சு பார்க்கணும். அப்ப லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.